ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் ராணுவ அதிகாரி மரணப்பிரிய திரு தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். தியாகராஜன் சார் வணக்கம். நாம இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலி இப்போ இந்த கொரோனா பீரியட் அப்படிங்கறதுனால வந்து நம்ம பல விதமான விஷயங்களை பத்தி தொடர்ந்து சமூகங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாவற்றையும் விட தற்போது இந்திய மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்று நீங்கள் கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் அப்படிங்கிறது தான். சோ இப்போ இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதலை பற்றி மிக சரியான நபராக நீங்கள் பேசுவதற்கு சரியா இருக்கும் அப்படின்னு நாங்க அணுகிருக்கிறோம். என்னுடைய முதல் கேள்வியாக நான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புறது சார், இதை வந்து ஒரு இன்டெலிஜென்ஸுடைய ஒரு தோல்வியாக நீங்க பாக்குறீங்களா? எதனால நான் கேட்கறேன் அப்படின்னா, முன்கூட்டி அதாவது ஒரு 5 வாரங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் ஒரு நெருடல் போக்கு இருந்து கொண்டிருந்தது. அந்த நெருடல் போக்கு இப்படியாக முத்தி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அல்லது இருக்கும் அப்படிங்கிறத இந்திய ராணுவமோ அல்லது மத்திய அரசோ கணிப்பதற்கு தவறி விட்டது நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க. இட்ஸ் ரொம்ப சந்தோஷமானது, ஏன்னா விளக்கம் வந்து மக்களுக்கு வந்து கிளியராக போய் சேரும். முதல்ல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்றது வந்து, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பல இது இருக்கு, அது எதுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல ஆராயணும். முதல்ல ஃபெயிலியரா இல்லையாங்கிறத ஆராயணும். அப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு ஒரு காமனான வேர்டு யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்டருக்கு அக்ராஸில் போய் அதை பற்றி ஆராயக்கூடியது வந்து மிலிட்ரியோட இன்டெலிஜென்ஸ் கிடையாது, எம்ஐ கிடையாது. அது வந்து காங்கிரஸ் பீரியட்லேயே வந்து அது மாதிரி செய்யக்கூடாது, அதுக்கு வந்து மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து ஐபி இருக்குது, ரா இருக்குது, அது மாதிரி பல இது இருக்குது. பட் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த இன்சூரன்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் அப்படின்னு நான் எதையுமே வந்து பார்க்கல. ஏன்னா அவங்க டே 1லேருந்தே அவங்கள வந்து நம்ம கவுண்டர் பண்ணிட்டோம். அதாவது வந்து ஒரு பார்டர் ஏரியாவில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ஏரியாவில், எஸ்பெஷலி வரையறுக்கப்படாத ஒரு பார்டர் ஏரியாவில் வந்து ரெண்டு சைடு வந்து பெட்ரோலிங் பண்ணுவோம். பெட்ரோலிங் பண்ணுறப்ப அவங்களுடைய பெட்ரோலிங் வந்து நம்ம சைடு வர்றதும், நம்மளுடைய பெட்ரோலிங் வந்து அவங்க சைடு போகிறதும் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி வர்றப்ப அவங்கள திருப்பி அனுப்புவோம், நீங்கள் எங்கள் சைடு வந்துட்டீங்க, நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு அனுப்புவோம். காரணம் என்னென்னா, அது வந்து வரையறுக்கப்படவில்லை. அங்கே வந்து ஒரு போஸ்ட் வந்து கிடையாது, பார்டர் போஸ்ட்டுன்னு வந்து கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து அவங்க நம்ம சைடு வர்றதும் நம்ம அவங்க சைடு போகிறதும் வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். இப்போ வந்து நடக்கலை. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1980லேருந்தே வந்து அவங்க நம்ம சைடு வர்றது வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து நம்ம அவங்க சைடு போயிருக்கோன்னு அவங்க நிறையா வாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக பல இதை தவிர்க்கிறதுக்காக பல கையொப்பம்லாம் விட்டுருக்காங்க, பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, எம்ஓயு வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஃபெயிலியரால, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரால ஏற்பட்ட ஒரு நிகழ்வுங்கிறது வந்து கிடையாது. சரி சார், சார் இப்போ எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியுமே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்முடைய அண்டை நாடுகளை எடுத்துக்கோங்களேன், ஒரு சைனாவோ அல்லது பாகிஸ்தானோ, அவங்களோட குறிப்பிட்ட காலத்து நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா, விண்டர் சீசன்ல வந்து படைகளை குவிப்பது, ராணுவர்களை நகர்த்துவது அப்படி இருக்கிறாங்க. அதன் பிறகு சம்மர் சீசன்ல திடீரென்று தாக்குதல் நடத்துறாங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து அண்டை நாடுகள் ராணுவ யுக்தியாக பயன்படுத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது வந்து வேர்ல்டுலயே உள்ள வந்து இது வந்து வார் டாக்டிக்ஸ். இது வந்து அவங்களுடைய ராணுவத்தினுடைய டாக்டிக்ஸ். இது அதாவது வந்து விண்டர்ல வந்து அவங்க வந்து தன்னுடைய படையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களாங்கிறது வந்து பில்லியன் டாலர் குவஸ்டின். அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது, ஏன்னா வந்து -40°, 50°லாம் வந்து ஒரு போர் ஆயுதத்தையோ இல்லது வந்து படைகளை குவிப்பதோ இல்லை அங்கே வந்து ஒரு பங்கர் அமைப்பதோ வந்து ஒரு மியர்லி முடியாத காரியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இயற்கைக்கு எதிர்த்த மாதிரி மனிதன் வந்து போராட முடியாது. அஃப்கோர்ஸ் வந்து ஒரு அந்த விண்டர் முடியக்கூடிய சமயத்தில் வந்து அவங்க வந்து இன்ட்ரூஷன் வந்து பண்ணுவாங்க, நம்மளோட எல்லைக்குள்ள வந்து அவங்க வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து அந்த முடிகிற கண்டிஷன்ல, விண்டர் முடிஞ்சு கொஞ்சம் வந்து அதாவது வந்து மைனஸ் நார்மலான -2, -3 அது மாதிரி இருக்கிறப்ப வந்து அப்போ வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணுவாங்க. வந்து 15,000
அடி உயரமுள்ள மலை உச்சிகள். அதனால வந்து நார்மலான சம்மர்லயே வந்து அங்க வந்து -0, -2, -3 போறதெல்லாம் சாதாரண விஷயங்கள். ஸோ அது மாதிரி சமயத்துல வந்து அவங்க வந்து பில்டப் பண்ணுவாங்க, அவங்க பங்கர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, ரோடு அமைப்பது, சாலை பணி, அது மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த டுரேஷன்ல தான் பண்ணுவாங்க. இது நார்மலா வந்து எல்லா இராணுவமும் அந்த சீதோஷண நிலையை வந்து தனக்கேத்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் தான் அது. இந்தியா அவங்களுடைய வந்து டிஃபென்சிவ, அவங்க இடத்துல இருக்கிற அவங்களுடைய டிஃபென்சிவ வந்து ஸ்ட்ராங் பண்றது அந்த நாட்டினுடைய கடமை. அதை வந்து மற்ற நாடு கேட்க முடியாது. இப்ப நம்மளுடைய வந்து இடத்துல வந்து பார்டர் ஏரியால நம்மளுடைய எல்லை பகுதிகளில் நம்ம வந்து நம்மளுடைய டிஃபென்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம், ரோடு அமைக்கிறோம், நம்ம அது மாதிரி வந்து ஏர் ஸ்ட்ரிப் கொண்டு வரோம், ஹெலிபேடு கொண்டு வரோம், அது மாதிரி வந்து நம்ம பங்கர்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு அதை வந்து சீனா கேட்க முடியாது. நம்மளுடைய வந்து பாதுகாப்பை நாம் வந்து மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம், அதை மேம்படுத்திக்கின்றோம் தான் அது வந்து அர்த்தம் சார். மிக முக்கியமா எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு சார், இந்த நேரத்துல கேட்கக்கூடிய சரியான கேள்வியும் இருக்கு நான் நம்புறேன். நமக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி என்பதும் பாகிஸ்தானை எப்படி தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு இராணுவ யுக்தியோடு தந்திரத்தோடு இந்தியா செயல்படுவது என்பதும் ஒரு வகையில வேறு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் அதே போல ஒரு அண்டை நாடாக இருக்கக்கூடிய சைனா ஒரு தாக்கத்திலே மேற்கொண்டால் இந்தியா எடுக்கக்கூடிய முன் நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. இதனை எப்படி பாக்குறீங்க, ஏன் இந்த வேறுபாடு இருக்கிறது? நிச்சயமாக வேறுபாடுகள் இருக்கும். அதாவது வந்து நம்மளுடைய வந்து ஈக்குவல் ஆர் ஒரு லைட்லி மோர் உள்ள ஒரு கண்ட்ரி வந்து சைனா. பாகிஸ்தான் வந்து அது மாதிரி கிடையாது. பாகிஸ்தானோடு நமக்கு வந்து போருங்கிறது வந்து பலமுறை ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய எல்லை ப்ராப்ளம் நம்மக்கிட்ட வந்து இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து இருக்கு. அங்கேருந்து வந்து டைம் டு டைம் வந்து அவங்க வந்து எவ்ரிடே வந்து அவங்க வந்து கிராஸ் ஷெல்லிங் பண்ணுறாங்க, கிராஸ் ஃபயரிங் பண்ணுறாங்க, வயலேஷன் பண்ணுறாங்க. அங்கேருந்து அங்கே அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்தும் பாகிஸ்தான்லேருந்தும் தீவிரவாதிகளை வந்து இங்கே அமுச்சு விட்டுட்ருக்காங்க, தீவிரவாதி கேம்ப் வச்சுருக்காங்க. இது மாதிரி பல செயல்களில் வந்து பாகிஸ்தான் வந்து ஈடுபட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதோ இல்லை அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு நட்பா வந்து ஃபியூச்சர்ல போகணுங்கிற ஒரு எண்ணமோ நம்மளுடைய இந்தியாவிற்கு கிடையாது, நம்மளுடைய நாட்டிற்கு கிடையாது. ஆனால் நம்ம வந்து சீனாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இப்போ வந்து அவங்க வந்து இன்ட்ரூஷன் பண்ணியிருக்கிறது வந்து மிகவும் பெரிய தவறான காரியம், அவங்க செஞ்சிருக்கிறது வந்து நிச்சயமா மன்னிக்க முடியாத ஒன்று. ஆனால் 1967க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு துப்பாக்கி சூடு கூட கிராஸ் ஃபயரிங் நடந்தது கிடையாது. ஈவன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது வந்து ஆக்சிடென்டல் ஃபயர்னு சொல்லுவோம், தவறாக நடத்தப்பட்ட ஒரு ஃபயர், அது அது கூட நடந்தது கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது செமி கன்வென்ஷனல் வாரோ இல்லை வாரோ அது மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது. பல ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கோம். அதாவது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1985லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 92, 95, 2004, 2005, 2014லயும் நம்ம 13, 14 வந்து நிறைய கையொப்பம் இட்டிருக்கோம். 2008, 2009 வந்து நம்ம ஜாயிண்ட் எக்ஸசைஸே பண்ணியிருக்கோம் சைனாவோட. இந்திய ராணுவம் சைனா ராணுவம் ஒன்னா சேர்ந்து வந்து ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஒன்றா பயிற்சி கொடுக்கக்கூடிய இதுக்கும் நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ நம்ம வந்து பாகிஸ்தானியும் சீனாவையும் வந்து நம்ம ஒன்றா வந்து நம்ம எடை போட முடியாது. இவ்வளவு வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து நீடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு பகைமையை உடனடியா எடுத்துக்கணுமா அப்படிங்கறத வந்து நிச்சயமா கால்குலேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பகைமைன்னு போனா இது வேர்ல்டு வாரா போறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி போனதுன்னா பல கண்ட்ரீஸுடைய இதுல இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ எடுத்த உடனடியா ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க மேல அட்டாக் பண்றது வந்து நம்மளுடைய நிலைப்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நம்ம எப்போதுமே பண்ண மாட்டோம், வி ஆர் டிஃபென்சிவ் ரூல். ஸோ அவங்க வந்து நம்ம மீது படையெடுத்தால் திருப்பி தாக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம். அதை வந்து எந்த மாற்றமும் கிடையாது சார். முக்கியமான ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணிருக்கீங்க, அதாவது வேர்ல்டு வாரா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம திருப்பி தாக்கணும் அப்படின்னா. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ராஜ்நாத் சிங் ஐயாவோட தலைமையில போடப்பட்ட குழுல கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாக்கினால் பதிலடி கொடுக்க தயாராக இருங்கள், ராணுவம் தக்க சமயம் தயாரா இருக்குது, வேண்டுமென்றால் 500 கோடிக்கு கூட புதிய ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம், 30 தளபதிகளும் ரொம்ப தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்தியா பதிலடி கொடுப்பதற்கு தயாரான நிலை இருக்கின்றதுன்னு அர்த்தம். இந்திய ராணுவம் இன்னைக்கு நில 24/7 எப்பொழுதுமே வந்து எதிரிகளை தாக்கக்கூடிய, எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையில தான் எப்பொழுதுமே இருக்கும். ஆபரேஷன் ரெடினஸ்ல தான் எப்பொழுதுமே இருக்கும் இந்திய ராணுவம்.
இப்ப இந்த ஒரு மாசத்துல வந்து ஆபரேஷனல் ரெடினஸ் வந்ததுன்னு கிடையாது. ஆனால் எங்கெங்க வந்து படையை குவிக்கணுமோ அலாங் த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து அவங்க வந்து என்னென்ன வந்து தன்னுடைய படையை குவிச்சிருக்காங்களோ அதுக்கு மிரரிங் பண்ணி அதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம படையை குவிச்சு அதுக்கு ஈக்குவலான நம்மளுடைய போர் தளவாடங்கள் வந்து குவிச்சு அதுக்கேத்த வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய விஷயத்துல இப்ப இறங்கியிருக்காங்க. அவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ். தவிர எப்பொழுதுமே இந்திய ராணுவம் வந்து தயாரான நிலையில தான் இருக்கும். சார், இப்ப நீங்க அந்த போர் அப்படிங்கிற சூழலை பற்றி பேசுறதுனால அந்த கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். ஏன்னா எனக்கு மட்டும் இல்ல, பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அந்த ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நாங்க வந்து போர் சொல்லலாம், இப்ப நாங்களாம் ஒரு 90s கிட்டன்னு சொல்லலாம். நாம 90களில் பிறந்தவர்கள்லாம் வந்து போரை வந்து நேரடியா பார்த்திருக்க மாட்டாங்க, தொலைக்காட்சியில பார்த்துருப்பாங்க, அது கேள்விப்பட்டிருப்பாங்க. படுத்துட்டு சுடுவாங்க, நேரடியா தாக்குவாங்க, சைகை மொழியில பேசிக்குவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. கட்டளை நீங்க எப்படி வந்து சமர்ப்பிக்கப்படும், அந்த போர் சூழல் அந்த களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா உங்களால? போர்க்களம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா என்னால் வந்து யூகிக்க முடியும், என்னால் உணர முடியும். அதாவது வந்து ஒரு அன்சர்டனிட்டி வந்து அந்த பார்டர் ஏரியால இருக்கும், அங்கே இருக்கிற ஜவான்ஸுக்கு இருக்கும். எப்போ போர் மூலம் அப்படிங்கிறது வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். அங்கே இருக்கிற ஜவானுக்கு வந்து நிச்சயமாக போர் வரட்டும், நம்ம வந்து நம்முடைய எதிரிகளை நம்ம வந்து வீழ்த்தணும், தமிழில் சொல்லணும் ஒரு கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கும். ஒரு பெரிய வீரமான ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க மனசில் வந்து ஊந்துட்டு இருக்கும். 24 மணி நேரமும் உறங்காமல் அவங்க வந்து விழிப்போடு அந்த எல்லையை வந்து அவங்க வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன நகர்வுகளையும் அவங்க வந்து உன்னிப்பாக வந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிலை தான் வந்து அங்கே பார்டர் ஏரியாவில் வந்து ஏற்பட்டிருக்கும். ஈவன் வந்து அதையும் தாண்டி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னா, பல வாரில் வந்து நாட் ஓன்லி வந்து இந்திய ராணுவம் அந்த பார்டர் ஏரியாவில் அந்த எல்லை புற பகுதியில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவங்க கூட தன்னுடைய வீட்டை விட்டு நாங்கள் போகமாட்டோம், போர்னு வந்தால் நாங்களும் வந்து போரிடுவோம், அவங்களோட சேர்ந்து இந்திய ராணுவத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு வீரம் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய மண்ணுக்கு வந்து மண்ணோடு கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொருடைய பேச்சிலும் ஒவ்வொருடைய மனதிலும் இருப்பது வந்து வீரம்ங்கிறது தான். அதனால வந்து ஒரு 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 எதிர்பார்க்க ஒவ்வொரு க்ஷணமும் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துக்கிட்டு அதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையா தான் இருக்கும் இன்னைக்கு. சார், இப்போ அடுத்த கேள்வி வந்து, இப்போ இந்தியாவுடைய அண்டை நாடுகளின் நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது தான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஐயா வாஜ்பாய் அவருடைய காலகட்டம் எடுத்துக்கிட்டோமே, அவருடைய காலகட்டத்துல உடனடியாக இந்தியாவிற்கு ஆதரவு உபகரங்களை பல்வேறு நாடுகள் இருந்து பெற்று தருவாரு. தற்போது இந்தியா அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை இருக்கிறது, வங்காளதேசம் இருக்கிறது, பூட்டான் இருக்கிறது, ஏன் நேபாளம் இருக்கிறது, இவர்கள் கூட இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய சீனாவை எதிர்த்து ஒரு சின்ன பதிவை கூட செய்யலையே, இதை எப்படி பார்ப்பது? ஏன் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் இந்தியாவிற்கு நேரடியான ஆதரவை கொடுப்பதில் தயக்கம் காட்டுகின்றன, என்ன காரணம்? இது தயக்கம் சொல்ல முடியாது, இது வந்து அவங்க வந்து ஒரு பயத்துலதான் இருக்காங்க. தயக்கம்னு சொல்ல முடியாது. இப்ப அதாவது வந்து எல்லாரும் டிராப் ஆயிருக்காங்க. இப்ப வந்து இலங்கையாக இருக்கட்டும், இல்ல வந்து மத்த நாடுகளாக இருக்கட்டும், அவங்க வந்து பெல்ட் அண்ட் ரோடு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்கள வந்து டிராப் பண்ணி அவங்களுடைய நாட்டுல வந்து தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து சீர்குலைக்க வச்சு இப்ப வந்து அந்த நாடை வந்து தன்னுடைய கையில வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதே தான் வந்து இப்ப நேபாளத்திலும் வந்து நடந்துட்டு இருக்கு. நேபாளத்தை வந்து தன்னுடைய நாட்டை வந்து தன்னுடைய கையிலேயே எடுத்தாச்சு வந்து சைனா. ஏன்னா அங்க இருக்கிறது வந்து இப்ப வந்து அரசாங்கம் வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அங்க வந்து அந்த ஷர்மா ஒலியை வந்து தன்னுடைய கையில எடுத்து இப்ப வந்து என்ன சீனா வந்து சொல்லுதோ அந்த விஷயத்தான் அவர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அதனால வந்து அந்த நேபாளம் வந்து முழுமையாக சீனாவுடைய கட்டுப்பாட்டிலேயே போயிடுச்சுன்னு சொல்றீங்க? நேபாளம் முழுமையா சீனா கட்டுப்பாட்டில் இருக்கா? நிச்சயமாக அதுல எந்த வித மாற்று கருத்தும் வந்து கிடையாது. தன்னுடைய நிலையை மறந்து தன்னுடைய நட்பை மறந்து அவங்க வந்து போயிருக்காங்க. அதுக்கான ஒரு நல்ல பாடம் வந்து வருகின்ற நாட்கள்ல அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நிச்சயமா அது வரலாற்றை எழுதப்படும். சோ அண்டை நாடுகள் வந்து சீனாவை பார்த்து அஞ்சுகின்றன அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்தை எடுத்துக்கலாமா? நிச்சயமாக மாற்று கருத்தே கிடையாது. சீனாவை பார்த்து அனைத்து நாடுகளும் சொல்ல முடியாது, அனைத்து சிறிய நாடுகளும் அஞ்சுகின்றன. ஏன்னா அவங்கள்ட்ட படைபலமும் கிடையாது, பொருளாதார பலமும் கிடையாது. ஆல்ரெடி வந்து சீனாவுடைய டிராபிக் வந்து அவங்க வந்து உண்டாக்கிட்டாங்க. அதனால வந்து அவங்க வந்து அஞ்சுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சார், இந்தியாவிற்கு வந்து ஏற்கனவே சீனாவை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடுகளாக திகழ்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சீனாவிற்கே உள்ள தைவான் வந்து சீனாவை எதிர்க்கிறாங்க. அதே போல ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பணிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஜியோபாலிடிக்ஸா பார்க்கும்போது
சீனாவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன் குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது அமெரிக்காவோ கூட இந்தியாவின் பக்கம் வெளிப்படையாக நிற்பதற்கு தயங்குறாங்க அப்படின்னு எடுத்து முடியுமா? வல்லாட்டு நாடுகள் கூட ஏன் தயங்குறாங்க? இல்ல இல்ல அப்படி தயங்கல, இது தவறான கருத்து இல்லைன்னா மக்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அமெரிக்கா வந்து ஓப்பனாவே வந்து அந்த கருத்தை வந்து வெளியிட்டு இருக்கு. கருத்தை மட்டும் வெளியிடாமல் தன்னுடைய அணு ஆயுதத்தை தாங்கிய மூன்று மிகவும் பெரிய வந்து கப்பலை, அதாவது வந்து போர் விமானங்களை தாங்கிய அணு ஆயுதங்களை தாங்கிய மூன்று வந்து கப்பலை வந்து பசிபிக் ரீஜன்ல, இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து 18ஆம் தேதி இந்த ஜூன் மாசம் வந்து அவங்களுடைய 7th fleet செய்தி தொடர்பாளர் வந்து, ராணுவ செய்தி தொடர்பாளர் வந்து ஏஎன்ஐக்கு சொல்லியிருக்காங்க. நாங்க எதுக்கு இது நடத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஆதரவாக அமைதியை கொண்டு வருவதற்காக நாங்க இங்க வந்து நிறுத்திருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது அவங்களுடைய அந்த கப்பலை பத்தி சொல்றப்ப சொல்லியிருக்காங்க, இது வந்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு கப்பற்படை, இது ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ஃபோர்ஸுங்கிறது மிகவும் பலம் வாய்ந்தது, வார்னு வந்தா ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்ணி எதிரிகளை வந்து இருப்பது தெரியாமல் அழிக்கக்கூடிய ஒரு மிகவும் பலு வாய்ந்த ஒரு கப்பற்படையாகும். அது வந்து உலகத்திலேயே மிகவும் நம்பர் ஒன்ல இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி அந்த மூணு ஷிப்பை வந்து வார்ஷிப்பை வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து இது வந்து சைனா கொடுத்துருக்காங்க. சைனாவினுடைய கப்பற்படை நிபுணர் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பிராந்தியத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் சீனாவை வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு செயலாகவும் இது வந்து செஞ்சிருக்கு, அமெரிக்கா வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதனால அமெரிக்கா வந்து ஓப்பனாகவே வந்து உலக நாடுகளுக்கு வந்து சொல்லியாச்சு, சீனாவிற்கும் வந்து வார்னிங்கே கொடுத்தாச்சு. இதை விட பெரிய ஒரு செயலை வந்து மற்ற நாடுகள் செய்யுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதர் தென் வந்து நமக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கு. இஸ்ரேல் வந்து மிகவும் அட்வான்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த வார்ஃபேர்ல. ஸோ அவங்களுடைய யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு வாரத்திற்கு முன்பு வந்து அமெரிக்காவினுடைய உதவியை நாடியது சீனாவை ஒடுக்குவதற்கு. ஸோ அதனால வந்து அமெரிக்கா வந்து யூரோப்பியன் யூனியனும் வந்து அகெயின்ஸ்டா இருக்கு. உலக நாடுகள் அனைத்துமே இன்றைய நிலையில் சீனாவை வந்து ஒரு மிகப்பெரிய விரோதியாக பார்க்கக்கூடிய நிலையை வந்து உருவாக்கியிருக்கு இந்த சீனா. அதனால வந்து அது தனித்திருப்பு விடப்பட்டு இருக்கின்றது, ஒதுக்கி விடப்பட்டிருக்கின்றது தான் நான் அந்த விஷயத்த நான் வந்து பாக்குறேன். நிச்சயமா நீங்க சொல்றதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, மிக நிச்சயமாக இந்தியாவிற்கு உலக நாடுடைய ஆதரவு அப்படிங்கிறது வலுப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது சார். சார் இன்னொரு பக்கம் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் நீங்களே பாத்துருப்பீங்க, இந்திய தரப்புல இருந்து இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ஆயுதம் இருந்துச்சு, ஆனா நம்ம ஆயுதங்களை பயன்படுத்தல. அதுக்கு என்ன காரணம்னா 1996ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியா மீறல அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வரவேற்புரை ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தாரு. இந்த ஒப்பந்தம் என்னன்னா சொல்லுது, ஏன் இந்த ஒப்பந்தம் தேவைதானா, அதை மீறவே கூடாதா? இந்த ஒப்பந்தம் வந்து ஏன் போடப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய வந்து எல்லையில வந்து எவ்ரிடே ஒரு கிராஸ் ஃபயரிங் நடக்குது. ஒண்ணு நம்மளுடைய வீரர் வந்து வீரமரணம் அடைகிறாரு, அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு பேரழிவு ஏற்படுது. அது மாதிரி வந்து கிராமம் அந்த எல்லைப்புற கிராமத்துல இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாராங்க. இது மாதிரி வந்து ஒரு அமைதியற்ற நிலை வந்து சீனாவிற்கும் நமக்கும் வரக்கூடாது. இரண்டாவதாக அங்க இருக்கிற வந்து டிப்ளாய்மெண்ட்ஸ் டிஃபென்ஸை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். அந்த அங்க டிப்ளாய்மெண்ட்ஸையும் கம்மி பண்ணணும், அங்க இருக்கிற போர் ஆயுதங்களையும் வந்து கம்மி பண்ணணும், நம்மளுடைய நாட்டினுடைய வளத்திற்கு வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இரு நாடுகளும் வந்து 1993 தொடர்ந்து 1996 அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஃபர்தர் வந்து 2005 வந்து அவங்க வந்து இதை வந்து கையொப்பமிட்டார்கள். இதுபடி வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இரு நாடுகளும் வந்து தேவையான அளவு மட்டும்தான் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல தேவையான அளவு தேவையான இடத்தில் மட்டும்தான் நம்ம வச்சிருக்கணும் நம்மளுடைய ஃபோர்ஸை. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியணும், நாங்க எவ்வளவு வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியணும். தேர் மஸ்ட் பி சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், இரண்டு பேருக்கும் நடுப்புற புரிதல் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுபடிதான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபோர்ஸையும் அங்கே வந்து கம்மி பண்ணோம், அவங்களுடைய ஃபோர்ஸை வந்து அவங்க கம்மி பண்ணாங்க. அது மாதிரி வந்து பல இதை வந்து அதில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதாவது 1993 அது வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக உறுதிப்படுத்துவதற்காக 1996 கொண்டு வரப்பட்டது. 1996 வந்து மறுபடியும் வந்து பார்த்து இந்த ஃப்ளாஸை வந்து மறுபடியும் வந்து இது பண்ணணுங்கிற மேம்பாடு பண்ணணுங்கிறதுக்காக மறுபடியும் 2005 வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 2013 2014 வந்து 14 வந்து நடந்திருக்குங்கிறது வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். அதில் ஒன்று தான் வந்து வெப்பன் இல்லாமல் நம்மளுடைய
பெட்ரோல்ஸ் போறது அப்படின்னா வெப்பன் எடுத்துட்டு போகலாம். 2 கிலோமீட்டருக்குள்ள, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு 2 கிலோமீட்டருக்குள்ள வந்து எந்த துப்பாக்கிச்சூடும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து, துப்பாக்கி சூடு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வெடிபொருளையோ எந்த ஒரு தாக்குதலையோ வந்து ஏற்படுத்தக்கூடாது. நம்மளுடைய போர் விமானம் அவங்களுடைய எல்லைக்குள் போகக்கூடாது, அவங்களுடைய போர் விமானம் நம்ம எல்லைக்குள்ள வரக்கூடாது. அது மாதிரி நம்ம வந்து போர் ஒத்திகை நம்ம நடத்தினோம் அப்படின்னு சொன்னா ஒரு டிவிஷனல் சொல்லுவோம், அதாவது 15,000 பேர் சொல்லுவோம், அதுக்கு மேல வந்து அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் முழுவதும் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணி ஒரு போர் ஒத்திகை செய்யக்கூடாது. அது மாதிரி நாங்களும் செய்ய மாட்டோம். நாங்க வந்து போர் ஒத்திகை செய்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், என்னைக்கு வரோம், எப்ப வரோம், என்னைக்கு செய்யறோம், என்னைக்கு அந்த இடத்த விட்டு திரும்பி போறோங்கிற இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு கொடுப்போம், அது மாதிரி நீங்களும் எங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதுலயும் இன்னொன்னு என்னன்னா, அதாவது எங்களுடைய போர் வீரர்கள் உங்களுடைய எல்லைக்குள் வந்தாலோ இல்ல உங்களுடைய போர் வீரர்கள் எங்களுடைய எல்லைக்குள்ள வந்துட்டாலோ அவங்கள வந்து இன்ஃபார்ம் பண்ணி திருப்பி வந்து அவங்கள வந்து அனுப்பி விடணும் அப்படிங்கறதையும் வந்து கொண்டு வந்திருக்கும். அதுல வந்து போர் கைதிகளா வந்து கொண்டவே வரல, போர் கைதிங்கிற வார்த்தையை அங்க வந்து யூஸ் பண்ணல. அதாவது வந்து பிரசன்ட் ஆஃப் ஃபாரோ இல்ல வந்து பிணை கைதிகளாவோ அந்த வார்த்தைகளை வந்து அங்க வந்து உபயோகப்படுத்தல. அதனாலதான் வந்து இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பத்திரிகைகள் வந்து நம்மளுடைய 10 பேர் வந்து அங்க போய் போர்க்கைதிகளாக இருந்து பிணை கைதிகளாக இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்லாம் வந்து பிரபகண்டா வந்து பண்றாங்க. இது வந்து ஆன்டி நேஷனல் ஸ்டேட்மெண்ட். இது நிச்சயமாக அது மாதிரி பத்திரிகை மீது மிக கடுமையான நடவடிக்கை வந்து இந்திய அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பீதியை பரப்பக்கூடிய ஒரு தவறான செயலை வந்து மக்களுக்கு வந்து அவங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது சீன இராணுவம் நம்மளுடைய எல்லைக்குள்ள வந்தது, நம்மளுடைய இராணுவம் வந்து அவங்க எல்லைக்குள்ள போனது, நம்ம அவங்கள திருப்பி அமைச்சு விட்டோம், அவங்க வந்து நம்மளை திருப்பி அமைச்சு விட்டுருக்காங்க. இதுல வந்து பிணை கைதிகளோ பிடிபட்டார்கிற வார்த்தைகளோ இதுல வந்து இந்த எம்ஓயுல வந்து கிடையாது. அதுதான் அவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதான் நம்மளும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனாலதான் சீன இராணுவம் வந்து நாங்கள் யாரையும் பிணை கைதிகளாக பிடிக்கவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்திய இராணுவமும் யாரும் நம்மளுடைய இராணுவர்கள் பிணை கைதிகளாக ஆகவில்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து இந்த நடந்த வந்து நமக்கும் சீன இராணுவத்திற்கும் நடந்த அந்த இது இதான், அதோட வந்து ஃபுல் டீடைல் வந்து என்கிட்ட இருக்கு. ஆமா, இது ஒப்பந்தம் இதான். அதாவது இந்தியா சீனா டிஃபென்ஸ் கோஆபரேஷன் மிலிட்டரி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்ஷியல் பில்டிங் மெஷர்ஸ் சிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. இது வந்து 1993 நடந்திருக்கு, 96 நடந்திருக்கு, 2005, 2013, 2014 வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சீனாவிற்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை மேம்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்து இந்த டூரேஷன் எடுத்திருக்கோம். எங்க நம்ம விட்டோம், எந்த இடத்துல நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னா 2013 இருக்கும்னு நினைக்கிறேன், 2012-13 நம்மளுடைய வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்டோனி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, ஃப்ளோர்லேயே சொல்லியிருந்தாரு, சீனா தன்னுடைய இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு அது மாதிரி ஏர் ஸ்ட்ரிப்பு ஹெலிபேட்லாம் வந்து கொண்டு வராங்க, ஆனால் நம்ம இடத்துல நம்ம கொண்டு வரல, நம்ம வந்து கொண்ட போக வேண்டாம், கொண்ட போனால் அங்கே டென்ஷன் உண்டாகும், நம்ம இப்படி இருக்கிறதே நமக்கு நல்லது அப்படின்னு அவரு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாரு. அந்த நிலைப்பாடு வந்து எவ்வளவு சரியானது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல, அது வந்து நிச்சயமா ரிலவன் கிடையாது. அது நாட்டினுடைய ஒரு ஒரு சேஃப்டிக்காகவோ செக்யூரிட்டிக்காகவோ உள்ள ஒரு உகந்த ஒரு செயல்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய கருத்தாகவும் அது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம துணிவோடு நம்மளுடைய எல்லைப்பகுதி, நம்ம எல்லைப்பகுதியில் நம்ம வந்து ரோடு போடுறதுக்கு வந்து சைனா எதிர்ப்பு தெரிவிச்சது, அதுக்கு வந்து அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 90% ஆஃப் ரோடை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ப்ரொஜெக்ட் இது, 76 மேலே வந்து ப்ரொஜெக்ட் அது, ரோடு வந்து போடுவது, அது மாதிரி வந்து ஏர்ஸ்ட்ரிப் போடுவது, ஹெலிபேட் வந்து அமைப்பது, பங்கர்ஸ் வந்து அமைப்பது, இராணுவ தளங்களை வந்து அங்கே அமைப்பது, இது மாதிரி பல விஷயங்களில் வந்து பாலங்கள் கட்டுவது, இது மாதிரி பல விஷயங்களில் வந்து இந்திய இராணுவம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக 90 அதிகமான வேலைகள் வந்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப கம்மி, சொல்ல போனோம்னா இன்னொரு 5% மேபி வந்து முடிவு செய்ய வேண்டிய வேலைகள் பேலன்ஸ் இருக்கும். எல்லா வேலையும் வந்து ரொம்ப தீவிரமாக போர்க்கால அடிப்படையில் வந்து அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவினுடைய படைகளை போர்னு வந்தால் உடனடியாக அந்த எந்த இடத்துல வந்து தாக்குறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி பதிலடி கொடுத்து நம்மளுடைய இந்திய எல்லையை வந்து பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பணி வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதையும் தாண்டி ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும்.
ஒன்று வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை மேம்படுத்தியது. இந்திய இராணுவம் என்றால் தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை, மூன்று படையிலையும் வந்து நிறைய போர் வெப்பன்ஸை வந்து வாங்கியிருக்காங்க, கருவிகளை வாங்கியிருக்காங்க, மேம்படுத்தியிருக்காங்க. கப்பல் படையும் வந்து மிகவும் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது, விமானப்படையும் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது மாதிரி இராணுவம் இந்திய தரைப்படையும் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஐந்து முறைக்கு மேல் வந்து நம்ம வந்து போர் ஒத்துகையும் 2015 வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சார், அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த பேச்சுக்கும் நமக்கு தெரிய வர்றது, போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறியது சைனாதா அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவா நீங்க சொல்றது தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி என்றால் இப்ப நீங்க சொல்றதனுடைய பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இப்ப சீனா வந்து மீறி இருக்கிறாங்க, ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப சீனாவோடு நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்யப்பட வேண்டுமா? ஒன்று, அல்லது உலகமே இன்று கொரோனா அப்படிங்கிற ஒரு எதிரி எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் இந்த கொரோனா எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம படைகள் தயாராதான் இருக்கு, நம்ம போருக்கு கூட நம்ம தயாராதான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது சரியான போக்கா? எப்படி போகணும்னு ஒரு இராணுவ அதிகாரியாக நீங்க என்ன விரும்புறீங்க, எப்படி போகணும் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது? ஒரு இராணுவ அதிகாரியை தாண்டி ஒரு விஷயம் வந்து காமன் ஒரு அனலிசரா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு போருக்கு முன்னாடி ஒரு மூணு வந்து முக்கியமான ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பொருளாதாரம், இரண்டாவது ராஜதந்திரம், மூணாவது தான் வந்து இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வந்து பொருளாதாரம்ங்கிறது வந்து முதுகெலும்பு, அந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. அந்த பொருளாதாரம் வந்து சரியா இருந்தாதான் அவங்களால் போர் தொடுக்க முடியும். அதனால்தான் முதல்ல பொருளாதாரம், இரண்டாவது ராஜதந்திரம். ராஜதந்திரங்கள்ல வந்து நம்மளுடைய டிப்ளமசி அதெல்லாம் வந்து வரும். மூணாவது நம்மளுடைய இராணுவத்தினுடைய ஸ்ட்ரென்த்து. இப்ப நம்ம வந்து பொருளாதாரத்தை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சீனாவினுடையது, சீனாவுடைய பொருளாதாரம், எல்லாரும் சீனான உடனே அவங்க மிகப்பெரிய பொருளாதார ஸ்ட்ராங்ல இருக்காங்க, உலகத்திலேயே பெரிய ஆளு, இங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை நிலை அல்ல. நீங்க போயிட்டு ஒரு சர்ச் பண்ணி பாருங்க, பொருளாதார சீனாவினுடைய இன்னைக்கு ஜிடிபி என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மிகவும் வியக்கக்கூடியதா இருக்கும், உங்களுக்கு ஆச்சரிய தரக்கூடியதா இருக்கும். அதாவது வந்து ஜீரோல இல்ல, அவங்க இருக்கிறது -2.5 -3 இருக்காங்க. 15 இருந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து -6 போயிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகி -2.5 கிட்டத்தட்ட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஜீரோவுக்கும் கீழே வந்து அவங்களுடைய வந்து ஜிடிபி இன்னைக்கு வந்து இருக்கு. மோர் தென் 25% வந்து சீனர்கள் வந்து தன்னுடைய வேலையை வந்து இழந்திருக்காங்க. அதுல அங்க சீனால இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளும் வெளியேறி கொண்டிருக்கின்றது. இதுதான் வந்து சீனாவினுடைய நிலை. அதாவது இது கொரோனாவுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டா, கொரோனாவுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது, கொரோனாவிற்கு முன்பே 2018-19 மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து பொருளாதாரத்துல வந்து சீனா வந்து எதிர்கொண்டிருந்தது. அதனால வந்து பொருளாதாரத்தின் படி அவங்களால வந்து இன்னைக்கு வந்து நிக்க முடியுமா அப்படிங்கறது வந்து ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் ஒன்னு. இரண்டாவது ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ராஜதந்திரம், ராஜதந்திரத்தை பத்தி பாக்குறப்ப உலக நாடுகளுடைய வெறுப்பை தான் வந்து அதிகமா அது வந்து பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா உலக நாடுகள் எந்த ஒரு நாடுமே வந்து இன்னைக்கு வந்து சீனாவோடு ஒரு நட்பு ரீதியில இல்லை. அப்படி இருக்கிற நாடு ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சில நாடுகள் இருக்கலாம், பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் இருக்கலாம். அதனால வந்து உலக நாடுகளே அதாவது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸே, யூரோப்பியன் அதாவது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பிளஸ் வந்து அமெரிக்கா, ஈவன் வந்து யூகே, எல்லாமே வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது ரஷ்யாவும் தான். ஏன்னா ரஷ்யாவுக்கும் வந்து சீனாவிற்கும் நடுப்புல வந்து பார்டர் டிஸ்பியூட்ஸும் இருக்கு, பிளஸ் வந்து COVID-19 அமெரிக்கா இது ரஷ்யாவும் மிகவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து உலகத்தினுடைய ஒட்டு மொத்த விரோதத்தை வந்து அது சம்பாதிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு இப்ப. அதனால வந்து ராஜதந்திரத்துல அவங்கள வந்து மேம்பட்டிருப்பாங்களா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சப்போஸ் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் வார்னு ஒண்ணு வந்தா, உலக நாடுகள் அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இதை வந்து பார்ப்பாங்க. இந்தியாவிற்கு உதவுவது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும், சீனாவை ஒடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாகவும் வந்து பார்ப்பாங்க. நிச்சயமா சார், ரொம்ப விலாவரியாக, ரொம்ப விளக்கமாக இந்தியா சீனா அப்படியான உறவு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி பலவிதமான கருத்துக்களை இந்த இக்கட்டான நேரத்துல எங்களோட இணைத்த வழியாக கலந்து கொண்டு பகிர்ந்து கொண்டீங்க. எங்களோட வந்து உங்களுடைய பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுகளை ஒரு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.